காண்டிக்யர். காண்டிக்யர் வேதாந்தத்தின் பக்கம் அதிகம் போகவில்லை. அவர் முழுக்கவும் கர்ம மார்க்கக்காரராகவே இருந்தார். பிரம்ம வித்யா சாஸ்திரங்களில் கேஷித்வஜர் எப்படி நிபுணராய் இருந்தாரோ அப்படி வைதீக கர்மானுஷ்டானங்களிலும் அவற்றுக்கான சாஸ்திரங்களிலும் காண்டிக்யர் நிபுணராய் இருந்தார். ஆகக்கூடி கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டிலே இந்த இரண்டு ஜனகர்களில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றில் பெரிய ஸ்காலராக இருந்தனர். அதே சமயத்தில் விவகாரத்தில் எல்லா ராஜாக்களும் எப்படி இருப்பார்களோ அப்படியே பிராக்டிக்கலாகவும் இருந்தார்கள். இத்தனை நாழி அத்வைதிகளை பற்றி நான் சொன்னதற்கேற்ப கர்ம மார்க்க காண்டிக்கியரை விடவும் ஞான சாஸ்திர நிபுணரான கேஷித்வஜர்தான் பிராக்டிக்கலாக முன்னேறுவதில் அதிக சிறப்போடு விளங்கினார். அக்கால ராஜ தர்மத்தில் எல்லா தேசங்களையும் ஜெயித்து அவற்றை கட்டியாளும் சார்வபௌமனாவதே ஒரு ராஜாவின் கடமையாக நினைக்கப்பட்டது. அந்தபடி காண்டிக்யர் தமது ஒன்றுவிட்ட சகோதரரான கேஷித்வஜரின் ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதற்கு முஸ்தீஃபு பண்ணினார். வேதாந்த படிப்பால் பிராக்டிக்கல் விவகாரங்களில் கொஞ்சமும் பின்வாங்காத கேஷித்வஜரும் இப்படியே காண்டிக்யரின் படை மேல் எதிர் தாக்குதல் நடத்தினார். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளான இரண்டு ஜனகர்களுக்கும் யுத்தம் மூண்டது. காரிய லோகத்தில் ஒன்றை செய்து முடிப்பதில் அதிக சாமர்த்தியம் பெற்றிருந்த கேஷித்வஜரே ஜெயித்தார். காண்டிக்யர் மந்திரி பிரதானிகள் புரோஹிதர்கள் முதலான ஸ்வல்ப பரிவாரத்தோடு காட்டுக்கு தப்பி ஓடினார். அங்கேயும் யாகங்களை விடாமல் பண்ணினார். இங்கே கேஷித்வஜரும் இனி சத்ரு பயமில்லை என்பதால் நிம்மதியாக நிறைய யாகங்கள் செய்யலாம் என்று ஆரம்பித்தார்.